எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ப்ரே வாயட் மேட்ச் உறுதி. எஜ்ஜோட WWE கான்ட்ராக்ட் முடிய போது அவரோட கடைசி மேட்ச் எங்கே எப்போ நடக்க போகுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். த பிளட் லைனை உடைக்கும் ஜே ஊசோ என நடந்துச்சு. ரோமன் ட்ரிங்ஸோட அடுத்த ஆப்போனன்ட் யார்? த ஹர்ட் பிஸ்னஸ் ரியூனியன் ஆக போகுது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாபி லெஸ்லியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபி லெஸ்லிக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் முடிக்கப்படாத ஒரு ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில் மேனியாலியா, எலிமினேஷன் சேம்பரா, இல்லை ராயல் ரம்பலா, ஸோ ஏதோ ஒரு பேப்பரில் ஒரு மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில். ஸோ பாபி லெஸ்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால பாபி லெஸ்லியோட அந்த ஹர்ட் பிஸ்னஸ் அப்படின்ற அந்த ஸ்டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரீயூனியன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரிபிள் ஹெச் வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அதே சமயம் இந்த வாரம் மண்டே நைட் ராவல கூட வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல எம்பிபி பாபி லெஸ்லிய பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் கிட்ட பேச வந்து பாத்தீங்கன்னா போயிருப்பாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாபி லெஸ்லிய வந்து பாத்தீங்கன்னா சோ ஃபயர் பண்ணிருப்பாரு. சோ அதை பத்தி எம்பிபி பேசலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த இடத்துல பிளட் லைன் வந்து பாத்தீங்கன்னா ரா பேக் ஸ்டேஜ்ல இருந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிருப்பாங்க. சோ அதனால கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா த ஹர்ட் பிசினஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ரீயூனியன் போது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சோ பாபி லெஸ்லி, சிட்ரிக் அலெக்சாண்டர் அண்ட் ஷெல்டன் பெஞ்சமின், இது இல்லாம ஓமாஸும் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ட் பிசினஸ் டீம்ல இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அப்படி ஹர்ட் பிசினஸ் டீம் இப்ப திரும்ப ரீயூனியன் ஆச்சு அப்படின்னா உண்மையிலே செமையாதான் இருக்கும். சோ ப்ராக் லெஸ்னர் ஹர்ட் பிசினஸ் டீமோட வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு ஃபியூட் போனாரு அப்படின்னா உண்மையிலே நல்லா இருக்கும். இப்போதைக்கு இந்த ஹர்ட் பிசினஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரீயூனியன் ஆக போது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. சோ அதுக்கடுத்தபடியா ரோமன் அடுத்த எதிரி யாரு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா WWE ஒரு காட்லெட் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் கார்டு வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. சோ இந்த மேட்ச் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேரியன் கிராஸ் வர்சஸ் ஷேமஸ் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டயர் வர்சஸ் எலனைட் வர்சஸ் ரேமஸ் ஸ்டுடியோ வர்சஸ் ஜேவியர் ரூட்ஸ்க்கான ஒரு காட்லெட் மேட்ச் நடக்க போது. சோ இந்த மேட்ச்ல யாரு வின் பண்றாங்களோ சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸோட அன்டிஸ்பியூட்டட் WWE யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்க்கு மோத போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்லெட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரூமரா போய்கிட்டு இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபேக்கான ஒரு மேட்ச் கார்டு. சோ இந்த மாதிரி ஒரு மேட்சை WWE வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணவே இல்லையா. சோ WWE பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே டேப் பண்ணிட்டாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் வுமன் சாம்பியன்ஷிப்கான ஒரு காட்லெட் மேட்ச் நடத்த போறாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரகுல் ராட்விக் வின்னும் பண்ணிட்டாங்க. சோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரோண்டா ரோசியோட வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ண போறாங்க. சோ அத பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சோ யாரோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச் கார்டை வந்து பாத்தீங்கன்னா லீக் பண்ணிருக்காங்க. சோ ரோமன் ரெய்ன்ஸோட அடுத்த எதிரி யாரு, அதுவும் குறிப்பா இந்த மாதிரி ஒரு காட்லெட் மேட்சை WWE வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணவே இல்லையா. சோ இந்த மேட்ச் கார்டு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபேக்கான ஒரு மேட்ச் கார்டு. சோ அதுக்கு அடுத்தபடியா எஜ்ஜோட WWE கான்ட்ராக்ட் முடிய போது. சோ எஜ்ஜோட கடைசி மேட்ச் எங்க எப்போ நடக்க போகுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா 2020 ராயல் ரம்பலுக்கு வந்து ரிட்டர்ன் ஆனாரு. சோ ரிட்டர்ன் ஆனதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணாரு. சோ அதுல ஒரு 15 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விளையாடுவா அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணாரு. சோ கிட்டத்தட்ட பல மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எஜ்ஜோட மேட்ச் பார்த்தாச்சு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசி 2023 ஜனவரியோட வந்து பாத்தீங்கன்னா அவரோட கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிய போகுது. சோ அதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா எஜ்ஜி ஒரு மேட்ச் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. எஜ்ஜி வர்சஸ் ஃபின்பேலருக்கான ஒரு ஹெல் இன் எ செல் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா WWE ராயல் ரம்பல்ல பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எஜ்ஜி டீமன் பேலரோட வந்து பாத்தீங்கன்னா ஹெல் இன் எ செல் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பல் பிப்ரவரியில மோத போறாராம். சோ இதுதான் அவரோட கடைசி மேட்சா இருக்கும். சோ அதுக்கப்புறம் எஜ்ஜி கான்ட்ராக்ட் சைன் பண்ணா வேணா வந்து பாத்தீங்கன்னா அவரு கண்டினியூஸா மேட்ச் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த நேரத்துல எஜ்ஜோட கான்ட்ராக்ட் WWE முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ எஜ்ஜி வர்சஸ் டீமன் பேலர் மேட்ச் ராயல் ரம்பல்ல இருந்தா எப்படி இருக்கும்? சோ கூடிய சீக்கிரம் எஜ்ஜி கான்ட்ராக்டை ரீசைனிங் பண்ணுவாரா, இல்ல எஜ்ஜி இதோட அவர் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாரா அப்படின்றத சோ நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, எஜ்ஜி திரும்பவும் கான்ட்ராக்ட் சைன் பண்ண நல்லா இருக்குமா, இல்ல அவர்
அவர் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆனால் நல்லா இருக்குமா அப்படின்றேன். உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா த பிளட் லைனை உடைக்கும் ஜே ஊசோ. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பிளட் லைனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த பிளட் லைன் கூடிய சீக்கிரம் உடைய போறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு முன்னோட்டமா வந்து பார்த்தீங்கன்னா த பிளட் லைன்ல இருந்து சாமி சைனை வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா விலக போறாங்க. அது இன்னும் ரெண்டு மூணு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ ஜிமி ஊசோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூட ஒரு ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க குறிப்பா. ஸோ நாங்கள் ஒவ்வொரு ரெஸ்லர் பேரையாக சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு ரேட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரெஸ்லரையாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட ஃபோட்டோவை காமிக்கும் போது ஸோ ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு ஒரு நல்ல ரேட்டிங் கொடுக்குறாரு. ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாரும் பூ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு ரேட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி கொடுத்துட்றாரு. ஸோ இதை பார்த்த உடனே அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு மாற்றிடுவார். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ டீஸ் பண்ணுறாங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கும் ஜே ஊசோவுக்கும் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாமலே இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரைவல்ரி. இப்போ சாமி ஜெயினை கூட சேர்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைவல்ரி. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் உடையிறதுக்கு ஸோ ஜே ஊசோ ஒரு காரணமாக இருப்பாரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. ஸோ பிளட் லைன் கூடிய சீக்கிரம் உடைய போது அந்த பிளட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரிங்ஸ் உடைச்சா நல்லா இருக்குமா இல்லை ஜே ஊசோ உடைப்பாரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுக்காவை உடைப்பாரா அப்படின்றத பொறுத்திலிருந்து பார்க்கணும். த பிளட் லைன் ரெஸ்ல்மேனியாக்குள்ளே உடையிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பிராக் லெஸ்னர் வர்சஸ் பிரே வாயட்டோட மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டபிள்யூ பொறுத்த வரைக்கும் அவங்களோட சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் கிறிஸ்மஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஒரு அனிமேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எல்லா இடத்துலையும் ஒரு கியூஆர் கோடை காமிச்சு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரேபிட்டை வச்சு ஸோ பிரே வாயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனை பற்றி தீஸ் பண்ணாங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு பார் கோடை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரேபிட்டை காமிக்கிறாங்க. அந்த ஒயிட் ரேபிட் போகும்போது பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஒரு டிராக்டரில் வந்துருப்பார். ஸோ அந்த மாதிரி டிராக்டர் எடுத்துகிட்டு வந்து அந்த ஒயிட் ரேபிட் மேலே ஏற்றுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ ஒயிட் ரேபிட் மேலே ஏற்றினதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ரேபிட்டோட முகமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி ஹங்கிள் அவுடியா வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பிராக் லெஸ்னர் பிரே வாயட்டுக்கான ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஒயிட் ரேபிட்டை வச்சு டபிள்யூ நிறைய விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேரோட ரிட்டர்னையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ரேபிட்டை வச்சு பண்ண போகிறாங்க. நிறைய மேட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ கூடிய சீக்கிரம் பிராக் லெஸ்னர் வர்சஸ் பிரே வாயட்டோட ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணுவாங்களா. ஸோ எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் பிரே வாயட்டுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ஒரு ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணாங்க. ஸோ சமீபத்தில் நேற்று போட்டோ வீடியோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் பிரே வாயட்டோட மோதலை மறுத்துட்டாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரே வாயட்டோட மோதனா என்னோட ட்ரைபிள் சீஃப் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே வீக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா பிளானா பிராக் லெஸ்னர் வர்சஸ் பிரே வாயட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பிளான் பண்ணுறாங்களா இல்லை இது எதர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக போட்டிருக்காங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ஒருவேளை பிராக் லெஸ்னர் வர்சஸ் பிரே வாயட் மேட்ச் ரெஸ்ல்மேனியா 39 நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன இந்த 5 நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.